நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழக அரசே நீதி வேண்டும் தமிழக அரசே நீதி வேண்டும் முத்துமனோ படுகொலைக்கு முத்துமனோ படுகொலைக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் கண்டிக்கின்றோம் 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 காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் சிறைத்துறையை கண்டிக்கின்றோம் சிறைத்துறையை கண்டிக்கின்றோம் முத்துமனோ படுகொலைக்கு முத்துமனோ படுகொலைக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அவங்க வந்து ஒரு ரவுடி பேரை வந்து ராக்கெட் ராஜான் கையில எழுதலாமா ஒரு உத்தியத்துல வேலை பாக்குறவங்க ராக்கெட் ராஜான்னு சொல்லி கையில எழுதலாம் நம்ம ஒரு கயிறு கட்டினா தப்புங்கிறாங்க கழுத்துல ஒரு கயிறு போட்டா தப்புங்கிறாங்க வண்டியில ஒரு பேர் எழுதுனா தப்புங்கிறாங்க இது என்ன ஒரு நியாயம் அப்ப நம்ம சமுதாயம் இழிச்சவையா இருக்கா அதெல்லாம் நம்ம கேட்கணும் நம்ம பயந்து பயந்து இருக்கவே இப்பெல்லாம் ஒரு கொடூரமான சம்பவமா நடக்குது அதனால யாரும் காவலர் எந்த போலீஸ்லாம் கேட்டாங்கதான் எடுத்து பேசுங்க உள்ள அடிச்சாலும் பரவாயில்ல அடிச்சாலும் பரவாயில்ல நம்ம ஏன் தம்பி உயிரை விட்டுருக்கான் இப்போ நம்ம சமுதாயத்துக்காண்டி உயிரை விட்டுருக்கான் அதனால நம்ம எல்லாரும் பயந்து பயந்து இருக்கவே தான் அப்படி ஒவ்வொரு வருஷம் வருஷம் ஒவ்வொரு கொடூரமான சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு இளைஞரும் நம்ம இழந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நமக்கு அந்த கல்யாணம் வரும் முத்துமனோக்கு வந்திருக்கிற நிலைமை தான் நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரும் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த நிலைமை தான் வரும் அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் அந்த நாலு கோரிக்கை நமக்கு நிறைவேறணும் அதனால எட்டு நாளான எட்டு மாசம் நம்ம போராட்டம் செய்யணும் இப்ப நிறைய பேர் அண்ணன் மாதிரி அக்கா மாதிரிலாம் வந்து காத்து கிடக்காங்க ஏன் காத்து கிடக்காங்க வழியில மறைச்சவன் நீங்க சொல்லுங்க எங்க சமுதாயத்துக்கு நாங்க போறோம் அந்த மாதிரி எங்க சமுதாயத்துல பையனை நீங்க கொண்டுட்டீங்க அடிச்சு கொண்டுட்டீங்க அதனால எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிற ஒரு நியாயம் கிடைக்கிறோம் நீங்க எல்லாம் சொல்லுங்க இனி ஒவ்வொரு ஊர்லேருந்து வாங்க நானும் எவ்வளவு வட்டியும் சொல்லி பார்த்துட்டு வரமாட்டுக்காங்க இன்னும் கூட்டம் காணாது அதனால இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு வேன் முடிச்சு வாங்க இதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் ஆனா